வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை நினைவுபடுத்தி தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற அவரது வரிகளுக்கிணங்க அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சு வழங்கும் கவிப்பூங்கா தொகுத்து வழங்க நான் முத்துமொழி. இந்த கார்த்திகை மாதத்தில் அடைமழை, இலையுதிர் காலம், கூதிர் காலம் என்ற தலைப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நம்முடன் கவிதைகளை பகிர்ந்து கொள்ள நான்கு கவிஞர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் அடைமழை. இந்த இயற்கை நமக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கு, அதுல ஒண்ணுதான் மழை. மழையை சார்ந்துதான் இங்க உயிரினமே இருக்கு. திருவள்ளுவர் கூட வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தையே நமக்காக எழுதியிருக்காரு. அதுல எனக்கு பிடிச்ச திருக்குறள், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உணவை விளைவிக்க பயன்படுவதும் மழைதான், பருகுபோருக்கு உணவாக இருப்பதும் மழைதான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, மழை நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், காதலை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், மறைமுகமா நிறைய பாடங்களை கூட கத்து கொடுத்துட்டு போகும். முதல்ல அடைமழை அப்படிங்கிற தலைப்பிலிருந்து நமக்காக கவிதைகளை வழங்க வருபவர் மஞ்சுளா காந்தி அவர்கள். இவர் உணவியல் நிபுணர், பிறந்த ஊர் புதுச்சேரி, சென்னையில வசித்து வருகிறார். இவர் இயற்றிய நூல்கள் சிறகு, குயில் தோப்பிலிருந்து, ஒரு குரல், மஞ்சுவின் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்புல வலையொலியில இவரது கவிதைகளை கேட்கலாம். உலக பாவலர் தமிழன்னை பேரவை என்ற அமைப்பின் சென்னை பொறுப்பாளர். இவருக்கு கிடைத்த பட்டங்கள் திருக்குறச்செம்மல், சிறந்த பெண் கவிஞர் என்ற பட்டங்கள். வாருங்கள் மஞ்சுளா காந்தி அவர்களே, உங்கள் கவிதைகளை எங்களுடன் பகிருங்கள், ஆவலாக காத்திருக்கிறோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சு கவிப்பூங்கா நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று என்னுடைய கவிதை தலைப்பு அடைமழை. நான் சென்னையிலிருந்து மஞ்சு. இழுத்து மூடப்பட்டிருந்த கண்ணாடி சாளரத்தின் இந்த பக்கம் இருந்தவளாய் இமை கொட்டாது கழித்து கொண்டிருந்தாள். இழுத்து மூடப்பட்டிருந்த கண்ணாடி சாளரத்தின் இந்த பக்கம் இருந்தவளாய் இமை கொட்டாது கழித்து கொண்டிருந்தாள். வானிலிருந்து மண்ணுக்கு வரி வரியாய் வரையப்பட்டு கொண்டிருந்த வண்ணமில்லா கோடுகளை வானிலிருந்து மண்ணுக்கு வரி வரியாய் வரையப்பட்டு கொண்டிருந்த வண்ணமில்லா கோடுகளை காட்சிகளால் மட்டுமே உணரப்பட்ட கார்மேகத்தாளின் கண் துளிகளை கை தீண்டும் வேட்கையோடு காட்சிகளாய் மட்டுமே உணரப்பட்ட கார்மேகத்தாளின் கண் துளிகளை கை தீண்டும் வேட்கையோடு அடுக்கு மாடி வீட்டில் அடைபட்டு கிடந்து அழகை ரசிக்க மட்டுமே முடிந்தவளாய் சூர்யா. அடுக்கு மாடி வீட்டில் அடைபட்டு கிடந்து அழகை ரசிக்க மட்டுமே முடிந்தவளாய் சூர்யா. அஞ்சாருக்கு மேல் அலுமினிய பாத்திரங்கள் அடுக்கி வைத்தும் சொட்டு சொட்டாய் ஒழுகி நிறைந்ததும் கொட்டி தீர்த்து கொண்டிருந்ததை திட்டி தீர்த்தபடி முட்டி வரை நிரம்பியோடிய வீதியின் நீரோட்டத்தில் வழிந்தோடிய வீதியின் நீரோட்டத்தில் தன் பங்கையும் வீசியூற்றி சேர்த்து கொண்டிருந்தவளாய் சந்திரா. நடுநிசியொன்றில் அதே நாள் அதே நேரம் அதே இடத்தில் ஆரம்பமானவர்கள்தான் இருவரும். அன்றும் அதே அடைமழை. நன்றி, வணக்கம். நன்றி மஞ்சுளா காந்தி அவர்களே, உங்க அழகான கவிதைக்கு. அதே மழைதான், ஆனா ஒருத்தருக்கு ஒரு விதமாகவும் இன்னொருத்தருக்கு வேறு விதமாகவும் எப்படி வேறுபட்டு தெரியுது அப்படிங்கறத இவ்வளவு அழகா கவிதையா சொல்லியிருந்தீங்க. மழையை பத்தி ஒன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, வானிலிருந்து மண்ணுக்கு வரி வரியாய் வரையப்பட்டு கொண்டிருந்த வண்ணமில்லா கோடுகள். எனக்கு இந்த இந்த கவிதை இந்த வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரியே கேட்கறவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கவிப்பூங்கா நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு அதிகம். இனி வரும் காலங்களிலும் உங்களது பங்களிப்பு எங்களுக்கு தேவைன்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக
அடைமழை இரவு என்ற தலைப்பு. மழை இன்னொரு கவிதை எனக்கு ஞாபகம் வருது. நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய படிச்சிருப்போம், ஆனா ஒரு சில கவிதைகள் மட்டும் நம்மளால மறக்கவே முடியாது என்னைக்கும். அந்த மாதிரி என் அப்பா சிறு வயதுல எனக்கு சொல்லி கொடுத்த கவிதை ஔவையார் மூதுரையில எழுதினது. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். இத்தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நிலத்துக்கு நெல்லுக்கு தான் பாய்ச்சிரும் தண்ணி, ஆனா அது புல்லுக்கும் சேர்ந்து தானே பாயுது. அதே மாதிரி மழைக்கு கெட்டவங்க நல்லவங்க தெரியாது, அது அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி மழையின் பெருமைகளை பத்தி சொல்லி கொடுப்பாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. மழைன்னு சொன்ன உடனே அந்த மாதிரி கருத்துக்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த மழை அடைமழை இரவு அப்படின்ற இந்த தலைப்புல அடுத்ததா நமக்கு கவிதையை பகிர வருபவர் செந்தில்குமார் சுப்பிரமணியன் அவர்கள். இவர் தானியங்கி பொறியியல் மற்றும் மேலாண்மை படிப்புகளை முடித்துவிட்டு மைசூரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். தமிழின் மீது அதீத ஆர்வம் இருக்கு. இவர் 1330 திருக்குறளுக்கும் விளக்கு உரை எழுதியுள்ளார். தினமணியில கவிதை மணி என்ற பகுதியில் ஒரு வருடத்திற்கும் மேலாக இவரது கவிதை வெளியிடப்பட்டிருக்கு. இவர் பிரம்ம வித்தை என்ற நூலையும் எழுதியிருக்கார். வாருங்கள் செந்தில்குமார் அவர்களே, உங்களது கவிதையை பகிருங்கள். ஆவலுடன் காத்திருக்கிறோம். நிசப்தமான பின்னிரவுக்கும் முன்னிரவுக்கும், அது இந்த கவிதைக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இது ஒரு பெண் பாடுற மாதிரி அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள். நிசப்தமான பின்னிரவுக்கும் முன்னிரவுக்கும் இடைப்பட்ட கால வெளியில் நீண்ட மூச்சு சத்தங்களோடு உறங்கிய இந்த அருகாமையில் விழித்திருக்கும் எனது தூங்காத இதயத்தில் ரீங்காரமாய் கேட்கும் மழை துளி ஓசை சோ என்று. இரு வீட்டு மதில் மேல் குட்டிகளோடு வசித்து வரும் பூனை, அருகாமையில் பட்டுப்போன தென்னை மரப் பொந்தில் வசித்து வந்த ஆந்தை, எங்கோ தூரத்தில் வரிசையாய் வகை வகையாய் குலைக்கும் நாய்கள், சிறு வயதில் பயமூட்டிய முனி நடமாட்டமோ என எண்ணத் தூண்டிய யாரோ இசையோடு குதித்த ஓசை, கரு நிழலில் துடிக்கும் லேப்டாப் சத்தம், வௌவால் சிலவற்றின் வலசை என்று எல்லாம் காதில் விழுகிறது. எப்போது தூங்கினேன் என்று தெரியாமலேயே தழுவும் உறக்கமும், நீ இன்றி நிஜத்தில் நழுவும் பொழுதுகளும், விதிவசத்தால் என்னை யாருடனோ தூங்க வைப்பதை திரும்பவும் நினைவூட்டும் இந்த அடைமழை இரவும். மீண்டும் சூரிய உதயத்தில் முகிழ்ந்து மறைந்த மண் மனமாய் காணாமல் தான் போகின்றது அடுத்த நாளின் வழக்கமான துவக்கத்திற்காக. நன்றி செந்தில்குமார் சுப்பிரமணியன் அவர்களே உங்கள் அழகான கவிதைக்கு. அடைமழை இரவுல ஒரு பெண் தன்னுடைய மன ஓட்டங்களை உணர்வுகளை பகிர்ந்து கொள்றா, இந்த அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது கவிதை. அடுத்து இலையுதிர் காலம் அப்படிங்கிற தலைப்பு. இலையுதிர் காலம் ஒரு புது கவிதை ஞாபகம் வருது. கற்றுக் கொடுப்பதில் இலைகளுக்கும் சிறு பங்குண்டு, வீழ்வது கூட அழகே இலையுதிர் காலங்கள் அப்படின்னு. நல்லா இருக்குல்ல. இலையுதிர் காலம் என்ற தலைப்பில் சோபனா மோகன் அவர்கள் தனது கவிதையை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். இவர் இலங்கையை சேர்ந்தவர். தற்போது அமெரிக்காவில் வர்ஜீனியா மாநகரத்தில் வசித்து வருகிறார். பொறியியல் பட்டம் பெற்றவர். கட்டுப்பாட்டாளராக ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள் சோபனா மோகன் அவர்களே, கவிதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடன். வணக்கம். இலையுதிர் காலம். மரத்தை கீறி மெல்ல விரிந்த பச்சை வசந்தம் சூரிய தூரியகளில் நிறம் மாறும். மரத்தை கீறி மெல்ல விரிந்த பச்சை வசந்தம் சூரிய தூரியகளில் நிறம் மாறும். அது அற்புதம். வாழ்க்கையின் முடிவை கூட வண்ணம் கூட்டி ஜாலம் காட்டும். வாழ்க்கையின் முடிவை கூட வண்ணம் கூட்டி ஜாலம் காட்டும் இயற்கையின் பாடங்கள் இன்னும் ஒரு அதிசயம். மெல்லமாய் என சுட்டும் இலைகளின் ஊர்கோலம், மெல்லமாய் என சுட்டும் இலைகளின் ஊர்கோலம், நிலையற்ற வாழ்விதன்று காதோடு சொல்லுமோ, நிலையற்ற வாழ்விதன்று காதோடு சொல்லுமோ. வண்ணமாய் வாழ்ந்தாலும் இலக்கற்று பறந்தாலும், வண்ணமாய் வாழ்ந்தாலும் இலக்கற்று பறந்தாலும், இறுதியில் மண்ணோடுதான். வாழ்வியலின் உண்மை சொல்லி வாழ்ந்து பார்க்க சொன்னதோ இலைகள் வாழ்ந்து பார்க்க சொன்னதோ. வீழ்ந்தே போனாலும் இன்னொரு வசந்தத்திற்காக, வீழ்ந்தே போனாலும் இன்னொரு வசந்தத்திற்காக, ஒற்றை காலில் ஒரு தவம் என்று
கொட்டும் பனியில் விடிவுகளுக்காக ஒற்றை காலில் ஒரு தவம் என்று கொட்டும் பனியில் விடிவுகளுக்காக காத்திருக்கும் அந்த மரங்கள் சொல்லித்தராத எந்த பாடங்களை ஏடுகள் சொல்லக்கூடும். சொல்லித்தராத எந்த பாடங்களை ஏடுகள் சொல்லக்கூடும். இறப்புகள் இறுதியல்ல, இறப்புகள் இறுதியல்ல. அதுவரை நிமிர்ந்து நில், தென்றலாய் வாழ்ந்து பார், வண்ணங்களை நாட்களாக்கு, இன்னொரு வசந்தமாய் வாழ்க்கை உன்னிடமே திரும்பி வரும். நிமிர்ந்து நில், தென்றலாய் வாழ்ந்து பார், வண்ணங்களை நாட்களாக்கு, இன்னொரு வசந்தமாய் வாழ்க்கை உன்னிடமே திரும்பி வரும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி உங்கள் அழகான கவிதைக்கு. கொட்டும் பணியில் அடுத்த வசந்தத்திற்காக கைவிரித்து காத்திருக்கும் அந்த மரங்கள் சொல்லித்தராத எந்த பாடத்தை ஏடுகள் சொல்லித்தரும். அழகா இருந்தது அந்த வரிகள். கைவிரித்து காத்திருக்கும் மரங்கள் அப்படின்னு சொன்னோடனே காட்சி கண்ணு முன்னாடி கொண்டு வந்தது அந்த காட்சி. மிக்க நன்றி. அடுத்து கூதிர் காலம் என்ற தலைப்பு. கூதிர் காலம் அப்படின்னு சொன்ன உடனே நக்கீரர் எழுதின நெடுநல் வாடையிலிருந்து ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருது. மாமேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ கரவை கன்றுகோல் ஒழிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர்பானால். அப்படின்னா விலங்குகள் மேய மறந்து போச்சா, குரங்கு உடல் குறுகி காணப்படுதான், பறவை நிலத்துல விழுந்து போதான் மரத்துல இருந்து, பசு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க மறந்துச்சா, மலை வந்து குளிர்ல காணப்படுற மாதிரி இருக்கான். அப்படியாப்பட்ட அந்த குளிர் கூதிர்கால குளிர்ல தலைவி தலைவனுக்காக காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த கவிதை. கடைசியா நமக்காக விஜயகுமார் அவர்கள் கூதிர் காலம் அப்படிங்கிற இந்த தலைப்பிலிருந்து கவிதையை பகிர்ந்து கொள்ள நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். விஜயகுமார் இவர் தானியங்கி பொறியாளர், 3 கவிதை நூல்கள் இயற்றியுள்ளார். நெருஞ்சி பழம், மழலை எனும் பூங்குழலி, இடையிருப்பு விசை என்ற கவிதை. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களிடம் சிறந்த கவிஞர் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். இவரது மழலை எனும் பூங்குழலி சிறந்த கவிதை நூலாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் 2 குறு நாவல்களை எழுதியுள்ளார். 20 மேல் கட்டுரைகளும் 10 மேல் சிறுகதைகளும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. வாருங்கள் விஜயகுமார் அவர்களே, உங்கள் கவிதையை எங்களுடன் பகிருங்கள். கடையாயா நட்பின் கமுகனையா, ஏனை இடையாயா தெங்கின் அணையர், தலையாயா என்னரும் பெண்ணை போன்று, இட்ட ஞான்று இட்டதே துண்மையுடையார் தொடர்பு. இது நாலடியார்ல சொல்லப்படக்கூடிய வரிகள். இதுல என்ன சிறப்பு அம்சம்னு பாத்தீங்கன்னா, இந்த சங்க இலக்கிய நூல்ல வந்து ஒரு 3 விதமான நட்புகளை வந்து இதுல சொல்லப்படுது. அது என்ன 3 விதமான நட்புகள்னு பாத்தீங்கன்னா, 1 வந்து கடை நட்பு, 2 இடை நட்பு, 3 தலை நட்பு. இப்போ இந்த கடை நட்பு அப்படின்னா என்ன, இது வந்து கமுகு மரம் போன்றது, அதாவது பாக்கு மரம் மாதிரி. அந்த பாக்கு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நம்ம தண்ணி பாய்ச்சிட்டே இருந்தால் தான் அது நமக்கு அதனோட விளைச்சத்தை கொடுக்கும். அதுபோல சில நண்பர்கள், சில நட்புகள் நம்ம வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தால் தான், அல்லது கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்க நம்ம கூட தொடர்ந்து அந்த நட்பில் வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 சொல்லப்படக்கூடிய இடைநட்பு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் போன்றது. தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக வாரத்துக்கு 1 தண்ணி பாய்ச்சினா போதும், அது அதனுடைய விளைச்சலை வந்து நமக்கு தரும். அதுபோல சில நண்பர்களும் சில நட்புகள் நாம் அவங்களுக்கு ஏதாவது அப்பப்போ பூஸ்ட் மாதிரி ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அவங்க நம்ம கூட அந்த நட்பில் வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 3 சொல்லப்படக்கூடிய தலை நட்பு, அல்ல தலையாய நட்புன்னு கூட சொல்லலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை மரம் போன்றது. பனை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த விதை வைக்கும்போது ஊற்றுற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அவள் தான் அதுலேருந்து அது அதுவாக வளர்ந்து அது அதனோட விளைச்சலாக தரும். அதுபோல் சில நண்பர்கள் நாம் அவங்கக்கிட்ட வச்சுருக்கிற அந்த அன்பால், பண்பால், பழக்க வழக்கங்கள், அறிவு செறிவூட்டல்களால் நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி நட்புகளை வந்து நம்ம தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயம், இந்த மாதிரி நட்புகள் எல்லாருக்கும் கிடைப்பது என்பது. இருப்பினும் கண்டம் விட்டு கண்டம் தாண்டினாலும் நீங்கள் அது போன்ற இந்த தலையாய நட்புகள் போன்ற சில நட்புகள் கிடைத்ததால் தான் இவ்வளவு பெரிய ஒரு ஊடகத்தை தொடர்ந்து நடத்த முடிகிறது என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்லாது நீங்கள் அந்த ஊடகத்தின் மூலமாக தமிழுக்கு செய்கிற தொண்டு பாராட்டுதலுக்குரியது, வாழ்த்துதலுக்குரியது. வணக்கம், என் பெயர் விஜயகுமார். இந்த அமெரிக்க தமிழ் ஊடகம் நடத்துகிற இந்த கவிப்பூங்கா பாகம் 10 பங்கெடுத்துக் கொள்வதில்
நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த அக்கா லக்ஷ்மி ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துகளும். சரி வாங்க நம்ம கவிதைக்குள்ளே போகலாம். இதில் வந்து நிறைய தலைப்புகள் இருந்தது, ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து கூதிர்காலம். பனிக்காத்து நில்லாத நன்மாதம் இது, பனிக்காத்து நில்லாத நன்மாதம் இது, கூம்பென மாறி இலை உதிரும் காலம் அது. அங்க சொந்தங்கூடி தீவமேத்தி சுழுந்தி சுத்தையில, ஓ அங்க சுழுந்தி சுத்தையில, பழசு கழிஞ்சு புதுசா வருது நரும்புகை வெம்மையில, பழசு கழிஞ்சு புதுசா வருது நரும்புகை வெம்மையில. அந்த வெம்மை நன்மாடத்துல ஆலவட்டத்துடன் செவ்விதலை தழுவுது சூழக தண்டு, செவ்விதலை தழுவுது சூழக தண்டு. பனிக்காத்து நில்லாத நன்மாதம் அது, கூம்பென மாறி இலை உதிரும் காலம் அது. பெருங்காலங்களும் அப்பப்போ மாறுது அது இயற்கையின் மாற்றமே. சலசலனு தண்ணீர் ஓடுது வையை நதியில் அது இயற்கையின் ஏற்றமே. சலசலனு தண்ணீர் ஓடுது வையை நதியில் அது இயற்கையின் ஏற்றமே. அப்படி ஓடி அப்படி ஓடி நஞ்சையும் புஞ்சையும் ஈரமாகுது வாமடை வரையிலை, அப்படி ஓடி நஞ்சையும் புஞ்சையும் ஈரமாகுது வாமடை வரையிலை. பச்சரிசி பொங்கல் உருகுது, பச்சரிசி பொங்கல் உருகுது நெல்மணி அறுக்கையில, குழவு போட்டு கருத அறுக்கையில. பனிக்காத்து நில்லாத நன்மாதம் இது, பனிக்காத்து நில்லாத நன்மாதம் இது, கூம்பென மாறி இலை உதிரும் காலம் அது. உழைச்சு காலம் கடந்தாவது வெற்றி வாக சூடணும், நாம உழைச்சு காலம் கடந்தாவது வெற்றி வாக சூடணும். அந்த பேரு அந்த பேரு ஆறாறு காலத்துக்கும் நிலையா நிக்கணும், அந்த பேரு ஆறாறு காலத்துக்கும் நிலையா நிக்கணும். இந்த மண்ணில் அது, இந்த மண்ணில் அது எல்லாத்தையும் சீர் செய்யணும், இந்த மண்ணில் அது எல்லாத்தையும் சீர் செய்ய வேணும். அதை பனியும் மழையும் குலைந்த ஈரத்திருச்சின்னு சொல்ல தோணும், அதை பனியும் மழையும் கலந்த ஈரத்திருச்சின்னு சொல்ல தோணும். அப்படி சொன்னதால அப்படி சொன்னதால குளிருது உள்நெஞ்சம் இப்போ, அப்படி சொன்னதால குளிருது உள்நெஞ்சம் இப்போ. பனிக்காத்து இல்லாத நன்மாதம் இது, கூம்பென மாறி இலை உதிரும் காலம் அது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி அருமையான கவிதைக்கு. பழையன கழித்து புதியன புகவிடும் இந்த இலையுதிர் காலத்தில் நம் உழைப்பிற்கு உறுதுணையாக இந்த இயற்கை பனியையும் மழையையும் பொழிந்து நம்மை வெற்றி வாகை சூட வைக்கும் என்ற நம்பிக்கை இந்த கவிதையில் இருக்கிறது. இந்த மாதத்தின் கவிதைகள் அனைத்தும் அருமை. இந்த மாதத்தின் தட்பவெப்ப நிலைக்கேற்ற நமது கவிஞர்கள் கவிதைகளை வாசிக்க கேட்டோம். பனிமழையில உடல் குளிருது, கவிமழையில உள்ளம் குளிருது. கவிதைகளை வாசித்த அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றி. கவிதை எழுத கம்பனாவோ வள்ளுவனாவோ பாரதியாவோ பாரதிதாசனாகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழின் அழகு கெடாம நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்துவதும் கவிதை தான். தமிழின் சுவையோடு கவிதைகளை அடுத்த மாதமும் எங்களுடன் பகிர வாருங்கள் கவிஞர்களே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நன்றி.